வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம இட்லி உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. நம்மக்கிட்ட லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம், ரெண்டு சிகப்பு வத்தல், ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அஞ்சு சின்ன வெங்காயம், கால் கப் தேங்காய் துருவல், நாலு இட்லி, லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை வந்து இந்த மாதிரி உதிர்த்திக்கலாம். இது வந்து மீந்து போன இட்லியிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இட்லியிலையும் நம்ம சுட சுடனாலும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் அந்த இட்லி வந்து லேசாக ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சுருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதையும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தோம் அப்படின்னா இதில் வந்து மீதம் உள்ளதுக்கு மட்டும் சேர்த்தா போதும், இல்லைனா இட்லிக்கும் சேர்த்து இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இட்லியில் வந்து ஆல்ரெடி அந்த மாவில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லி செஞ்சதுனால நான் மீதம் உள்ளதுக்கு மட்டும்தான் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம உதிர்த்தி வச்சுருக்கிற அந்த இட்லி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொதுவாகவே லெஃப்ட் ஓவர் இட்லி வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும், சாப்பிட முடியாது, அது வந்து சூடு பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ண இட்லி எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இட்லிக்கு நடுவில் வந்து நம்ம டேஸ்டி ஸ்டஃபிங்ஸ் வச்சு செய்யலாம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு எப்படி சுவையான ஸ்டஃப்ட் இட்லி செய்கிறது அப்படின்றதே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லியெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் சட்னி வச்சுனாலும் சாப்பிடலாம், இல்லைனா சாம்பார்னாலும் வச்சு சாப்பிடலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதா நல்லா சூடாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான இட்லி உப்மா ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானும் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தர்கள் புது புது ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.